திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ரோஜா பூக்கள் நிறைஞ்ச மிருதுவான பாதை மட்டும் இல்ல, அதன் காம்பின் முட்கள் நிறைஞ்ச கடினமான பாதையும் கூட. அத சரியா கடக்க தெரிஞ்சவங்க முள்களை கடந்து பூவை பறிப்பாங்க, முடியாதவங்க முள்ளின் வலி தாங்காம திரும்பி வந்துருவாங்க. அப்படி அந்த ரோஜாவை பறிச்சு மகிழ்ச்சியான வாழ்க்கைய வாழ்பவர்களின் தாரக மந்திரம் என்ன அப்படிங்கறத பத்தி பாக்கலாம். இந்தியாவில் மட்டும் 100 திருமணங்கள்ல ஒரு தம்பதியர் விவாகரத்துக்காக அழைத்து கொண்டு இருக்கிறாங்க. இதுவே உலக அளவுல 100ல 50 பேரு விவாகரத்து வாங்குறாங்க அப்படின்னு ஒரு ஆய்வு சுட்டி காட்டுது. சிலருக்கு விவாகரத்து கூட தேவைப்படாம தனித்தனியா வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. அதற்கு பிரதான காரணம் புரிதலற்ற தன்மை அப்படின்னு பல ஆய்வுகள் சொல்லி இருக்கு. ஆனாலும் பலர் அதே திருமண வாழ்க்கையில சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருப்பதையும் பார்க்க முடியுது. அவங்க கடைபிடிக்கும் ஒரு சில பண்புகள் தான் அந்த மகிழ்ச்சிக்கு காரணம். ஒருவேளை அது உங்களுக்கு உதவலாம் அப்படிங்கறதுக்காகத்தான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். பொதுவா பல வருஷங்கள் காதலிச்சு கை கோர்க்கும் திருமணங்கள்லயே புரிதல் பிரச்சனை தலைவிரித்தாடும். இதுல வீட்டுல நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துல முன்பின் பழக்கமே இல்லாத இருவர் இணையும் போது புரிதல் கோளாறுகள் அனாவசியமாக தலை தூக்கும். தவறுகள்ல இருந்துதான் கத்துக்கொள்ள முடியும். அதனால ரெண்டு பேருமே கத்துக்கறக்கும் கற்பிக்கறக்கும் தயாராக இருக்க வேண்டும். பொதுவா பெண்களின் குற்றச்சாட்டுகள்ல ஒன்றாக இருப்பது தங்களோட கணவர் தங்களை புரிந்து கொள்வது இல்லை அப்படிங்கறதுதான். அது கணவரோ மனைவி யாரா இருந்தாலும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அவங்களுக்கான சுதந்திரத்தை பறிக்காம இருப்பதே நல்ல திருமண வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். வாழ்க்கை எப்பயுமே நீங்க நினைச்சது போலயோ இல்ல நீங்க திட்டமிட்டது போலவோ செல்லும் அப்படின்னு யாராலையும் உறுதியளிக்க முடியாது. வாழ்க்கை அப்படிங்கறது அதிர்ச்சிகளாலும் அற்புதங்களாலும் நிறைந்தது. இதுல இருவர் ஒன்று சேரும் போது அது இருவர் சார்ந்த சுமையாக மாறிவிடுது. இதுல ஒருவர் மன ரீதியாக சோர்ந்தாலோ இருவரும் சேர்ந்து அந்த சுமைய சுமக்க வேண்டியது இருக்கும். அதுல குறிப்பா ஒருவர் உளவியல் ரீதியாக உடைந்து வெடித்து சிதறும் போது அந்த சோக குழிக்குள் அவர் மூழ்கி விடாதது போல மற்றொருவர் இருக பற்றி கொள்ள வேண்டும். கண்டிப்பா வாழ்க்கை அப்படின்னா ஏமாற்றங்கள் வரும் அப்படிங்கறத உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதற்கு மாறாக அந்த வலையில விழுந்து மூழ்கி விட கூடாது. இணையர்கள் இருவருக்குள்ளும் நல்ல தொடர்பு இருக்க வேண்டும். அதற்கு வெளிப்படை தன்மையும் ஆரோக்கியமான உரையாடலும் இருக்க வேண்டும். தங்களுக்கு அசௌகரியமான விஷயங்களை தயக்கமின்றி வெளிப்படுத்த சுதந்திரம் இருக்க வேண்டும். அதுவே பிரச்சனையற்ற வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். அதன் மூலம் பிரச்சனைகள் வந்தால் கூட பிரிவுக்கு பதில் பேசி தீர்த்து கொள்ள முடியும். மன வாழ்க்கையில பாலியல் வாழ்க்கை அப்படிங்கறது முக்கியமான ஒண்ணு. அதனால ஏற்படும் பிரச்சனைகளே பலரோட பிரிவுக்கு காரணமா இருக்குது. உங்களோட இணையரின் உடலமைப்பு குறித்தும் அதுல பாலியல் தொடுதல்கள் குறித்தும் நீங்க புரிந்தவங்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு விதமான ஆசைகளும் உடல் அமைப்பும் இருக்கும். அதை புரிந்து கொண்டு மனம் திறந்த உரையாடலை நிகழ்த்த வேண்டும். எது அவங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கறத தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் விடவும் முக்கியமானது நீங்க என்னவாக இருக்கிறீங்க அப்படிங்கறத மனதளவுல நீங்க புரிந்து அதை ஒப்புக்கொள்வது. அது தவறானதாக இருந்துச்சுன்னா அதை திருத்திக் கொள்ள தயங்காமல் இருப்பது. இதுவே இணையர் அப்படின்னு வரும்போது முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட உங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்தி விடுவது நல்லது. ஏன்னா அப்போதுதான் அது சரியில்லை அப்படிங்கறத இருவரும் சேர்ந்து சரி செய்ய முடியும். இல்லைன்னா அது கண்டிப்பா உங்க இணையரை பாதிக்கும் விஷயமாக மாறி பிரிவுல முடிந்துவிடும்.